எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆரோக்கோ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு கூட வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட வீட்லேயே எப்படி வந்து ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, இல்லை ஏதாவது ஹேர் பேக் மாதிரி சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்லேயே எப்படி நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து சொல்லுவேன் அடிக்கடி, கோகோனட் மில்க், தேங்காய் பால் எடுத்து நீங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த தேங்காய் பாலை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து வீட்லேயே ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, அதை தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் லைவாகவே எல்லாமே காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஹேர் க்ரோத் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் பேக் வந்து போட்டிருந்தேன். அந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எங்களோட ஹேர் வந்து நல்லா இருக்குது, ஹேர் க்ரோத் இருக்குது, நிஜமாகவே ஹேர் க்ரோத் இருக்குது, 2 வீக்ஸ்லேயே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 1 வீக்கு ஒரே ஒரு டைம் தான் நான் யூஸ் பண்ணேன், அதிலே எனக்கு ரிசல்ட் இருக்குது. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்பவே ஹாப்பி. நீங்கள் வந்து எல்லாருமே இந்த ஹேர் பேக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காவை நான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய தேங்காய், அரை முடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா ஹேர் கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால. நீங்கள் உங்களோட ஹேர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு தக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காவோட அளவை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் போட்டு நான் தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பால் எடுத்தாலே போதும். நம்ம குழம்பு, சொதி குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு 2 டைம் வந்து தேங்காய் பால் எடுப்போம். அதாவது ஃபஸ்ட் டைம் அரைச்சி பால் எடுத்துட்டு அகைன் இன்னொரு டைம் போய் அரைச்சி பால் எடுப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம தேங்காய் பால் எடுத்தால் போதும், திக்காக இருக்கும். அப்போ தான் க்ரீம் வந்து நல்லாயிருக்கும், நமக்கு ஹேரில் உடனே ரிசல்ட் இருக்கும். அடுத்ததாக வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா, சாதமும் கொஞ்சமாக தண்ணியும் நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சோறு வந்து நமக்கு வெந்துட்டுருக்கும் இல்லையா, அந்த டைமிங்லேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சோறும் அந்த தண்ணியையும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இல்லை சாதம் தான் இருக்குது அப்படின்னாலும் ஓகே தான், வடித்த சோறை வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. தண்ணி வந்து நார்மல் தண்ணியை ஊற்றி நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து பார்லரில் பண்ணலாம், அடுத்ததாக வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சு நம்மளே வீட்லேயும் பண்ணலாம். பட் இது வந்து நமக்கு நேச்சுரலாக இருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நம்மளோட ஹேர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. இது நம்ம வீட்லேயே பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நேச்சுரலானது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ரிசல்ட்டும் சூப்பராகவே இருக்கும், நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். சரி நம்ம வீட்டில் நம்மளே ரெடி பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து அந்த சாதத்தையும் தண்ணியும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டேன். நல்லா என்ன ஒரு டைம் அரைச்சாலே அது அரைஞ்சிரும், ஏன்னா சாதம் வந்து நல்லா வெந்த சாதம் தானே, அதனால் ஒரு டைம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நமக்கு தேங்காய் பாலும் அந்த சாதத்தையும் அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்து வந்து இதுக்கு கார்ன்ஃப்ளவர் தேவை, சோள மாவு அப்படிம்பாங்க. இந்த சோள மாவு வந்து எல்லா கடைகளையுமே கிடைக்கும். இந்த கார்ன்ஃப்ளவரை ஒர் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து தலைக்கு வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும், ஏன் எனக்கே அந்த டவுட் இருந்தது. அப்புறம் நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் கார்ன்ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து நிறைய ஷாம்பூலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரோட ஒரு அந்த இடத்துலையே அந்த 1/2 லெமன் அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பட்டு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 1/2 லெமன் அந்த லிக்யூடு வந்து கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து காஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய் வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நம்ம தலைக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியதில் வந்து விளக்கெண்ணெய் தான் வந்து பெஸ்ட் ஆயில். அதாவது ஹேர் ரீக்ரோத்து, ஹேர் க்ரோத்துலாம் இருக்கிறது வந்து விளக்கெண்ணெய் தான் அப்படிங்கும் போது அதையும் நம்ம 1 ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டோம். பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு
நம்ம இது மூணில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்குவோம். தேங்காய் பாலில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய அதாவது ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும். அடுத்து ஒரு கண்டிஷ்னராக வந்து நமக்கு அது யூஸ் ஆகும். தேங்காய் பால் நம்ம யூஸ் பண்ணும்போது சாதத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. கார்ன்ஃப்ளவர்லாம் வந்து நமக்கு ஹேரில் வந்து விட்டமின் ஏ பிசி சம்திங் நிறைய அயன்ஸ் இங்கு இதெல்லாம் இருக்குது ஹேரை வந்து நல்லா கண்டிஷனிங்காக வச்சுக்கிறதுக்கு. விளக்கெண்ணை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. லெமன் வந்து நமக்கு நம்ம ஹேரில் வந்து ஏதாவது டஸ்ட்டு இல்லை ஏதாவது டேண்ட்ரஃப் இருந்தால் அதை க்யூர் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷத்துலேயே வந்து அந்த தேங்காய் பால் வந்து கொதிவிட ஆரம்பிக்கும். இது வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் வந்து பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ் தான், நம்ம கொஞ்சம் வேலைப்பாடு தான். பட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும், ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம வீட்டிலே பண்ணுற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும். பட் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இதுக்கு டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து தான், நம்ம எஃபர்ட் போட்டு தான் இது பண்ணி ஆகணும். இப்போ இந்த கொதி மாதிரி வந்துருச்சியா, வந்துருச்சா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நெக்ஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா, கார்ன்ஃப்ளவர், லெமன், விளக்கெண்ணெய் இந்த மூணையும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சிங்கை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த மிக்சிங்கை ஊற்றுனதுமே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த கட்டி கட்டியாக விழ ஆரம்பிச்சிரும். அதனால் அது நம்ம ஊற்றுனதுமே என்ன பண்ணிடணும்னா, ஃபாஸ்ட்டாக ஒரு கரண்டியை வச்சு நம்ம வந்து கிண்டி விட ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லைன்னா அங்கங்கே கட்டி சேர்ந்துடும். அப்படி கட்டி சேர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லாஸ்ட் டைமில் அந்த கட்டியெல்லாம் வந்து உதுத்து விட்டுடலாம். பட் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பண்ணிட்டோம்னா நல்லது, அது நம்ம உடச்சி விட்டுட்டோம், நல்லா கிண்டிட்டோம் அப்படின்னா அடுத்ததான் ஆட் பண்ண போகிறது சோறும் அந்த தண்ணியுமா நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, சோறு ஆட் பண்ணோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டி விழ ஆரம்பிக்கும். ஸோ நல்லா நம்ம வந்து இந்த மூணு மிக்சிங்கையும் போட்டு நல்லா நம்ம கிளறணும். ஒரு 5 மினிட்ஸ் போதும், 5 மினிட்ஸே ஓகே தான். 5 மினிட்ஸ் நம்ம கிளறணும் அப்படின்னாலே அது ஒரு க்ரீம் பதத்துக்கு வரும், க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும், நமக்கு பார்க்கும் போதே தெரியும். எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. பட் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அந்த கெட்டி ஆனதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க அந்த க்ரீமை. எனக்கு ரொம்பவே கெட்டி ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து அதை நல்லா ஆறிடும். சூடு வந்து ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். சூட்டோடு அப்ளை பண்ணக்கூடாது. எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே தெரியும். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பட் இந்த ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த பவுலில் ஒரு 15 நிமிஷம் இது இருக்கட்டும். 15 நிமிஷம் நல்லா ஆறுனதும் நம்ம வந்து இதை எடுத்து தலையில் வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். தலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் வந்து ட்ரை ஹேராக தான் இருக்கணும். ட்ரை ஹேர் மீன்ஸ் நம்ம இப்போ முத நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும், ஷாம்பு போட்டு. ஹேரில் எந்த விதமான ஆயிலும் இருக்கக்கூடாது. நல்லா ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் இல்லாமல் ஹேர் இருக்கணும். இந்த க்ரீமை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பெரிய சீப்பு வச்சு ஹேரை வந்து நல்லா சிக்கு எடுத்து விட்டுக்கணும். ஒரு சிக்கு கூட இருக்கக்கூடாது. நம்ம இந்த க்ரீமை மேலேருந்து கீழே வர அப்ளை பண்ணும்போது எந்த சிக்கும் அந்த ஹேரில் வந்து நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம சிக்கு எடுத்து விட்டுக்கிடணும். பெரிய பல் வச்சே எடுங்க, சின்ன பல்லாம் வேண்டாம். இப்போ இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, யாராவது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா சைடில் 2 பக்கமும் நம்ம இந்த க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். பட் பின்னாடிலாம் நமக்கு மேலேருந்து கீழே வர அப்ளை பண்ணணும் அப்படிங்கும் போது யாராவது இருந்தால் நல்லாவே ஹெல்ப்பாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பின்னாடிலாம் மேலேருந்து கீழே வர ஒவ்வொரு முடியாக எடுத்து அப்ளை பண்ணணும் இல்லையா. அதனால் இப்போ இந்த க்ரீமை ஸ்கேல்ப்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுக்கணும். எப்படி அப்படின்னா, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50 முடி அந்த மாதிரிக்கு குட்டி குட்டியாக பார்ட் பார்ட்டாக எடுத்து மேலேருந்து கீழே வரைக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்து அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ரீமை நமக்கு இதை அப்ளை பண்ணும் போதே தெரியும். நீங்கள் எல்லாருமே பண்ணி ட்ரை பண்ணுங்கள், அப்போவே உங்களுக்கு தெரியும். அப்ளை பண்ணும் போதே ஹேர் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க ஆரம்பிச்சிடும்.
அந்த குச்சி கம்புலாம் அப்படி நிற்கும்ல அந்த மாதிரி. ஆக்சுவலாக நம்மளோட ஹேர் அப்படி நிற்கவே நிற்காது, அப்படி பெண்டாகி இல்லை ஆடிட்டு அந்த மாதிரி தானே இருக்கும், அப்படி இருக்காது. நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது எனக்கு அப்ளை பண்ணும் போதே. பாருங்கள், உங்களுக்கும் தெரியும் வீடியோலேயே அப்ளை பண்ணும்போது அப்படியே ஒரு கம்பு நிற்கிற மாதிரி நின்றுச்சு முடி. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 நம்ம அப்ளை பண்ணணும், ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிக்கணும். பின்னாடிலாம் வந்து யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அப்ளை பண்ணி விடுறதுக்கு. இதை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ப்ராசஸ் இருக்குது. 10 நிமிஷம் கழித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீப்பு அடித்து திருப்பியும் வந்து நம்ம சீவி விடணும். இது ஏன் சீவுறோம் அப்படின்னா, நம்ம அப்படி சீவும் போது தான் நம்மளோட அந்த க்ரீம் ஃபுல்லாக வந்து நம்ம உள்ளே வரைக்கும் போகும். அதனால் வந்து இந்த க்ரீம் வந்து கீழே விழுந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது விழுந்தாலும் ஓகே தான், ஏன்னா 10 மினிட்ஸ்க்கு மேலேயே நம்ம வச்சுருக்கோம். பட் அந்தளவுக்குலாம் விழாது, க்ரீம் வந்து தலையில் தான் ஒட்டி இருக்கும். ஒட்டி ஃபுல்லாக அப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம சீவும் போது நமக்கு தெரியும், ஸ்ட்ரைட்டாக தான் ஹேர் இருக்கும். இப்படி சீவிட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு ஷாம்பு, மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஹேர் பயங்கர ஸ்ட்ரைட்னிங்காக இருக்கும். நமக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், ஹேர் வந்து நம்ம எப்போதுமே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு ட்ரை ஹேராக ஃப்ரீசி ஹேராக இருக்கும். இப்போ பார்க்கும்போது ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஒரு டைம்லேயே தெரியாது, ஒரு 2-3 டைம் பண்ணும்போது தான் ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறது, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் க்ரீமை ஒரே டைமில் நமக்கு யூஸ் பண்ணி ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே டைமில் 100% ரிசல்ட் இருக்காது, ஒரு 50% வந்து ரிசல்ட் இருக்கும். இப்போ என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக என்னோடய ஹேர் வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரீசி ஹேர் தான். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரை ஹேர் அந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய ஹேரு. இப்போ நான் வந்து ஒரு டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஹேர் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் ஃபீல் பண்ண முடியுது, நல்லா ஒரு ஸ்ட்ரைட்னிங் கொடுத்துருக்கு. எப்போதுமே ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து அப்படியே சுருண்டு சுருண்டு ஒரு ஃபீலில் தான் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நல்லா தான் ஒரு ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு ஃபீல் இருக்குது. இன்னும் ஒரு 2 டைம் யூஸ் பண்ணால் மேபி வந்து ஃபுல்லாக ஹேர் வந்து அந்த அளவுக்கு இருக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.